எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க யூபி தானே டெக் தமிழ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அன்பாக்சிங் பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் அந்த சீரீஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பாக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் 200 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போறோம். அதனால ஒண்ணு இல்ல, திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுதான் சொல்ல போறேன், வேற எதுவும் இல்ல. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஆயினா டெக் தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்க ஜீனியஸ். அந்த வீடியோ பார்க்கலனா மேல ஐகான் கொடுத்துக்கோ, தயவு செஞ்சு பாருங்க. என்னன்னா இப்போ ஸ்டார் ஆயிட்டு வரேன், பை. ஆமா போய் நான் ஜீனியஸ். இப்போ நம்ம ஜீனியஸா இந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணிடலாம், வாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் பாத்தீங்கன்னா 1800 எவ்வளவு ஒர்த் தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பாக்ஸா கொடுத்துருக்காங்க. தப்பு சொல்லவே கிடையாது, சம பாக்ஸ் சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது இந்த பாக்ஸ் 1800. இங்க லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரியல்மியும் கொடுத்துருக்காங்க, சென்டர்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ரியல்மியும் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரியல்மியும் கொடுத்துருக்காங்க. அது சென்டர்ல பாத்தீங்கன்னா இதான் ரியல் பட்ஸோட லுக்கு, இதுதான் ரியல் பேஸ் அன் ஒயர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அப்படியே நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோம்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடி இந்த ரியல்மி பட்ஸோட லுக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பர் வைப்ரண்ட் கலரா இருக்கு, நல்லாவே இருக்கு அந்த கலர் எல்லாம் பாக்கிறதுக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பாக்குறது நம்ம லாஸ்டா பாக்கலாம். இப்ப சொன்னா நான் அப்படியே ஒரு மொக்க போட்டுருவேன். ஓகே, நம்ம அதை லாஸ்டா பாக்கலாம். இப்ப நம்ம அன்பாக்சிங் குள்ள போகலாம். இப்ப அன்பாக்சிங் குள்ள போகிறதுக்கு இப்ப நம்ம பாக்ஸ் ரிமூவ் பண்ணிடலாம். இப்ப அடுத்தது நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து வேற இங்க வேற பேக்ரவுண்ட்ல எதுவுமே கிடையாது, வெள்ளோ எல்லோவா தான் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம கீழே ஒரு ரிமூவ் பண்ணமே இருக்கு. இது கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா தள்ளி வச்சிடலாம். இதை வந்து நம்ம இந்த சின்ன பாக்ஸ நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா ரியல்மி அதாவது புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக்லெட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் இந்த பேர் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் இதுல பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு, இது எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், எப்படி இது ஆன் பண்றது, ஆஃப் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன எப்படி யூஸ் பண்றதுலாம் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ரியல்மி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஓகே எக்ஸ்ட்ரா பட் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. இத பாத்தீங்கன்னா அந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்ல பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த கையில கட்டுற பாத்தீங்க, லார்ஜ் சைஸ் அப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஆனா ரியல்மி பட்ஸ்ல வந்து மீடியம் சைஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல இருந்து வரும்போது அது மீடியம் சைஸ்ல வரும் பட்ஸ்ல. நம்ம எக்ஸ்ட்ரா வரதுக்கு பாத்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ஸ்மால் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை இப்ப நம்ம ஓரமா வச்சிருவோம். நம்மளோட மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு. 1800 இது எவ்வளவு ஒர்த்தா தர முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்த்தா கொடுத்துருக்காங்க. சூப்பர், ஓகே, நல்லாதான் இருக்கு. இவோட பிராண்ட் இங்கேயும் எடுத்து வந்திருக்காங்க எல்லோ கலர்ல. ஓகே, சூப்பர் தான், நல்லதா இருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒயர் குவாலிட்டி, இந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒயர் செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த ரியல்மி ஒயர்லெஸ் பட்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையே சூப்பராகவே ஒயர் குவாலிட்டி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒயர் குவாலிட்டி, எவ்வளோ மெட்டல் ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்காங்க. உண்மையாக சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது, நல்லாவே இருக்குது சொல்ல போனால், நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இந்த பட்டன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் சென்டர் பட்டன் ஆர்ன்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே இருக்குது மைனஸ் டிக்ரீஸ் பட்டன். ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆர் அவங்க ரியல் விசிபிள் கொடுத்துருக்காங்களே, அந்த சென்டர் பட்டனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கால் அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது கீழே லாஸ்ட் மைனஸ் இருக்குது, அதான் டிக்ரீஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னும் பேக்கில் இருக்க நீங்கள் சாங் திருப்பியும் வாட்ச் பண்ணணும்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம், அதுக்கு யூஸ் ஆகும். ஒரு பட்டன் தான், சூப்பராக இருக்குது, அவ்வளோதான் சொல்லணும். பட்ஸ் ஒயர்லெஸ் ஓட கலர் வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கலர் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வித் எல்லோ, அதை நாம் வச்சிருக்கோம்ல, இப்போ ஒரு அன்பாக்சிங் பண்ணுறோம் யூனிட் இருக்குல்ல, அது வந்து பிளாக் வித் எல்லோ. எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்தாலும் நான் வாங்கினேன். அடுத்து செகண்ட் கலர் ஒன்று இருக்கு, கிரீன் கலர். கிரீன் கலர் ஃபுல்லாகவே கிரீனாகவே இருக்கும், அதுவும் நல்ல கலர் தான். அடுத்தது தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர், ஃபுல்லாகவே ஆரஞ்ச் கலர். இதில் பர்சனலாக எனக்கு வந்து எல்லோ வித், அதாவது பிளாக் வித் எல்லோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம். அதனால நான் சூஸ் பண்ணேன். 3 கலர் வேரியன்ட் இருக்கு, எல்லோ, கிரீன், ஆரஞ்ச். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் கனெக்ஷன் ஈஸி டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து இப்போ ரெண்டுமே ஜாயிண்ட்ல இருக்கு, மேக்னெட்ல வந்து நல்லா ஜாயிண்ட்ல இருக்கு. இப்போ இது ஏர்பட்ஸ் வந்து ஆஃப்ல இருக்கு. இப்போ நான் இது ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன் ஆயிடுச்சு. இப்போ உங்ககிட்ட மொபைல் இருக்கு, அதை நீங்க ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு வச்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்க மொபைல இது கனெக்ட் ஆயிட்டுருக்கும், ப்ளூடூத் ஆன் இருந்தா இந்த ஏர்பட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ திருப்பி நான் இதை ஜாயின் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஏர்பட்ஸ் ஆஃப் ஆயிருக்கும். இப்போ வந்து உங்க போன்ல ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்காது. அடுத்தது இது ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5.0. இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல, அதாவது இன்னைக்கு இருக்கிற டாப் ப்ளூடூத் வெர்ஷன்லயே பாத்தீங்கன்னா 5.0 தான் பாத்தீங்கன்னா. அந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்களும் அடுத்தது இந்த ரியல்மி மட்டும் இல்ல, வேற ஏதாவது கம்பெனி போறீங்கன்னா கூட, வேற ஏதாவது கம்பெனி உங்க சாய்ஸ், எனக்கு இந்த பிராண்ட் பிடிக்கல வேற பிராண்ட் நான் பாக்குறேன் கூட, அது வந்து ப்ளூடூத் வந்து 5.0 வெர்ஷனா இருக்கா, அதாவது 5.0 இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஓகேவா? அடுத்தது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரியல் பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சொல்றாங்க, டைனாமிக் பேஸ் பூஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. ரியல்மி வந்து உண்மையாலே உங்களுக்கு பேஸ் ரொம்ப பிடிக்கும்னா இது வேற லெவல் பேஸ்ன்னு சொன்னா செம்ம பேஸ் இருக்கு. நான் பேஸ் வரும்போது ஆடியோ, அதாவது ஆடியோ, அதாவது மியூசிக் எல்லாம் பண்ணும்போது மியூசிக்கும் ஷார்ப்பா நல்லா பயங்கரமா இருக்கு, பிரச்சனையே இல்லை, சூப்பரா இருக்கு. அவங்க மொத்தத்துல அடுத்தது இதுல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நீங்க 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டீங்கன்னா 1 hour 40 minutes நீங்க வந்து பிளேபேக் வரும். இதோட ஹெட்ஃபோன், இதோட ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 1 hour 40 minutes உங்களுக்கு பிளேபேக் கிடைக்கும். நீங்க 2 hours சார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு 12 hours பிளேபேக் கிடைக்கும் சொல்லிட்டு ரியல்மி சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் டிரைவர் சைஸ் பாத்தீங்கன்னா 11.2 mm, நல்ல ஒரு பேஸ் இருக்கு, சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி இருக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வாங்கினீங்கன்னா இது வந்து நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நான் பர்சனலாக ஏன் யூஸ் பண்ணதுனால நான் இது வந்து சூப்பர் அல்டிமேட் அப்படின்றேன். நீங்க ஒரு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே நீங்க சொல்லு, உங்களுக்கு தெரியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. உண்மையாக நான் என்ன இருக்கோ அதுதான் சொல்ல போறேன். ஏன்னா நான் இது எனக்கு ஏதோ ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது, நான் காசை போட்டு நான் வாங்கி உங்களுக்கு காட்டுற ஒரு யூனிட் தான் இது. பேட்டரி MAH பார்த்தீங்கன்னா 110 mAh, பேட்டரியோட MAH பார்த்தீங்கன்னா 110 mAh, அதான் 12 hours பேட்டரி பேக்கப் கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா வித் மைக்ரோஃபோன் இருக்கு, நீங்க காலும் அட்டன் பண்ணிக்கலாம். அது தெரியும் கால் இதுல அட்டன் பண்ண முடியும்னு, இருந்தாலும் நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சில பேர் எதுவும் சொல்லாம இருந்தா இது கால் அட்டன் பண்றதுக்கு யூஸ் பண்ணதுக்கு இது தெரியாம இருக்கும்ல, நம்ம தெளிவா சொல்லிடுவோம் சொல்லிட்டு தானே. என்ன தெளிவா சொல்றேன்னா எனக்கு தெரியல, இருந்தாலும் இது நான் சொல்லிடுறேன். இது வந்து மைக்ரோஃபோன் இருக்கு, அதனால உங்க கால் பேசுறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மெட்டல்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிளஸ்ஸே பாத்தீங்கன்னா மெட்டல் தான், நல்லா சாலிடா இருக்கு. அதோட யூசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு, நல்ல ஃபீல் கிடைக்குது. இதுக்கு ஆப்போசிட் ஒன் பிளஸ் புல்லட் ஜி பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாவே ஒரு ரப்பர்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் ஃபிளெக்சிபிளா, அது வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஆனா இதுல வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த 1800 இந்த மெட்டல்ல கொடுக்கறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. கம்பெனி கொடுத்துறாங்க, இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல் இருக்கு, நல்லா சாலிடா இருக்கு. இதோட யூசேஜ் தான் பாத்தீங்கன்னா ஓகே.
இப்போ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் வரும். நம்ம இதுல இருக்க பிளஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல இருக்க என்னென்ன பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, மேக்னெட்டிக் கண்ட்ரோல். இதுல இருக்க மேக்னெட்டிக் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸா இருக்கு. ரொம்ப சூப்பரானு சொன்னா, கால் இப்ப நம்ம யூஸ் இல்ல அப்படின்னா டக்குனு மேக்னெட்டிக் லாக் பண்ணிட்டு நம்ம வாக்கிங் போயிக்கலாம், ஜாகிங் போகலாம், இந்த மாதிரி நிறைய ஒரு யூஸ் இருக்கு. ரொம்பவே இது பெட்டர் சொல்லலாம். இது மூலமா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்க ஏதாவது நிறைய விஷயம் இருக்கு சொல்ல போனா, ரொம்ப யூஸா இருக்கு இந்த மேக்னெட்டிக் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா. செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இது இருக்க டிரைவர் சைஸ். டிரைவர் சைஸ் பாத்தீங்கன்னா 11.2 mm. ரொம்பவே சூப்பர் பேஸ் கிடைக்குது, நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி கிடைக்குது, சூப்பரா இருக்கு சொல்ல போனா இந்த ரேட்டுக்கு. இப்ப பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா 12 hours ரியல்மின்னு சொல்றாங்க. ஆனா இதோட பேக்கப் பாத்தீங்கன்னா 10 hours கிடைச்சது. நான் வந்து அபோவ் 80% மேல யூஸ் பண்ணியிருந்தேன், ஆனா எனக்கு 10 hours தான் கிடைச்சது. ஒரு நல்ல பேட்டரி பேக்கப்னே சொல்லலாம். சூப்பர், ஓகே, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது நல்லா பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அடுத்து இது ஒரு ப்ரெஸ் பாத்தீங்கன்னா, ஃபிளெக்சிபிள் நெக் பேண்ட்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபிளெக்சிபிளா இருக்கு. இப்ப கூட தம்பிக்கு நல்லா காட்டுவான், நல்லா ஒரு சும்மா போட்டு நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு எடுக்கிற மாதிரி காட்டுவான். உண்மையிலே நல்லா ஒரு ஃபிளெக்சிபிளா தான் இருக்கு, சூப்பராகவே இருக்கு. அந்த ஃபிளெக்சிபிள் சூப்பர் நல்லா. மற்ற ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க, ஒரு மாதிரி இந்த ஒயர் வந்து ஒரு பண்ணதுக்கு பயமா இருக்கும். ஆனா இது ரொம்ப ஒரு இது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்கு அந்த ரேட்டுக்கு, ஓகே சூப்பர்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க ஜாக்கிங் போறீங்க, ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றீங்க, இந்த மாதிரி வந்து சொல்ல போனா வேர்வை இருக்குல்ல, அது நல்லா இந்த பட்ஸ்லயே பட்டா கூட ஒன்னும் ஒரு ப்ராப்ளம் வராது. அதுக்கு நீங்க வாட்டர் ப்ரூஃப் நினைச்சிட்டு நீங்க ஸ்விம்மிங்கோ அதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பெரிய டேஞ்சர் ஆயிடும். தண்ணியெல்லாம் போட்டு பாத்துடாதீங்க, போட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரு, அதுக்கெல்லாம் இது ஒத்து கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் என்ன, துவச்சு போட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகாது. அப்புறம் கோவிந்தா 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 அவ்வளவுதான், அவன் பையன் சொல்லிட்டு போயிட்டான் கோவிந்தா கோவிந்தான்னு. அடுத்தது இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா, இப்ப என் தம்பி காட்டுவான். இது வந்து 10 meters வரைக்கும் எஃபெக்டிவ் ரேஞ்ச் கிடைக்கும். இப்ப என் தம்பி வந்து காட்டுவான் எப்படின்னு. இப்ப என் தம்பி பில்டிங் மேலாம் போய் உட்கார போறானா, அந்த ஒரு காமெடி இது லாஜிக் இருக்காது. இருந்தாலும் அதை பாத்துட்டு வந்துருங்க, ஓகேவா? இப்போ நான் தூரமா போய் நிக்க போறேன், சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு செக் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் தூரமா போக போறேன். உங்க இயர்பட்ஸ் வந்து மீடியம் சைஸ் தான் போட்டு கொடுத்தனா சொன்னல, ஆனா நான் இந்த மீடியம் சைஸ் வந்தோடனே அந்த பாஸ் வந்தோடனே நான் இது இயர்ல ஃபிட் பண்ணி பார்த்தேன். இந்த மீடியம் சைஸ் எனக்கு செட்டே ஆகல, ரொம்ப லூஸா இருந்தது. என் பாடி என் இயற்கே அது செட் ஆகல. சரி, அப்புறம் வந்து ஸ்மால் சைஸ் எடுத்து யூஸ் பண்ணேன். ஸ்மால் சைஸ் எனக்கு ஃபிட்டா கரெக்டா இருக்கு. இப்ப கூட அந்த வீடியோ வரும் எந்த அளவுக்கு நான் இப்படி ஷேக் பண்ணாலும் அந்த வந்து ரிமூவ் ஆகி இயர்ல இருந்து விளவேல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. அதுவும் இப்ப என் தம்பி வந்து காட்டுவான். என் தம்பி வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவனுக்கு நல்லா ஒரு ஃபிட்டே கிடைக்கல. அவனுக்கு மீடியம் சைஸே சுத்தமா செட் ஆகல, காதல் நிக்க கூட மாட்டேங்குது, அந்த ஏர்ல ஃபிட்டு கூட ஆக மாட்டேங்குது, ரிமூவ் ஆகி வெளில வந்துருது. அடுத்தது ஸ்மால் சைஸ வந்து போட்டு பார்த்தா கூட அவனுக்கு ஏர்ல ஃபிட் ஆகல, ஏர்ல வந்து கொஞ்சம் வந்துருது. இருந்தாலும் ஓகே, நல்லா கொடுத்துருக்காங்க. அது லார்ஜ் சைஸ கொடுத்துருக்காங்க, மீடியம் சைஸ கொடுத்துருக்காங்க, ஸ்மால் சைஸும் கொடுத்துருக்காங்க. அதுல உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அது நீங்க சூஸ் பண்ணி நீங்க உங்க ஏர்ல ஃபிட் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் ஒர்த்தெல்லாம் பாத்தீங்கன்னா, இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1800. நான் வாங்கும் போது பாத்தீங்கன்னா நான் அமேசான் தான் வாங்கினேன். 1800 சொல்லிட்டு அந்த பிரைஸ்க்கு தான் நான் இது வாங்கினேன். இது பிளிப்கார்ட்லயும் இருக்கு, அமேசான்லயும் இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்க வாங்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா போய் பாருங்க, ஒரு அடி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா வாங்கிக்கலாம். இதோட ரிவ்யூ வந்து இன்னொரு வீடியோல நான் போடுறேன். இன்னொன்னு நான் செக் பண்ணல, இவங்களுக்கு இதோட வர்த்தி எப்படி இருக்கு ஸ்டார்டிங்க சொல்லிட முடியாது. இது நல்லா இருக்குன்னு கூட இப்போ இது நல்லா இருக்கு. இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 days நான் யூஸ் பண்ணி இது ஒரு ரிவ்யூ நான் போடுறேன், அதை போட்டுட்டு நீங்க வாங்குங்க. இல்லைன்னா உங்க இஷ்டம், ரொம்ப பிடிச்சிருந்தா இப்ப கூட வாங்கிக்கலாம், ஓகே. அதுவரை நான் உங்க யூபி, இது ஆனா டெக் தமிழ் சேனல் தமிழ்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரியா டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 200 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போறோம். ஓகே, பை.